குடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகண பதிவர அருளின் மிகு கொடை வடிவினற்பயில் வழிவளமுறையிறையே வேல் வேல் முருகா இச்சுவேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஸ்வரியர். ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் பார்க்குறோம். நாள் பொழுது விடியும் போது ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய பிரச்சனைகள்லேருந்து இந்த விடுபட்டுடணும், எத்தனை வாழ்க்கையில் கஷ்டப்படுறது, இந்த கஷ்டப்படுறதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல மாற்றம், எதிரி இல்லாத வாழ்க்கை ஒன்று, அது மாதிரி எதிர்த்து இல்லாத ஒரு தன்மைகள் வேணும், என் வியாபாரத்தில் எனக்கு அனுகூல்யமாக இருக்கணும், எனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கணும், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என்னை விட்டு போகணும், மனதில் ஒரு திருப்தி வேணும், நான் ஜெயிச்சா மட்டும் பத்தாது, என் குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்ல பேர் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் இன்றைய நாளை தொடங்குவதுண்டு. அப்போ ராசி பலன் அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா என் ராசிக்கு எப்படி இருக்குது, நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் நான் வேகமாக செயல்படுவேன், சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு படி முன்ன நின்றுட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது யோசனை எனக்குள்ளே இருக்கும். இந்த மாதிரி மனிதர் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி இந்த ஜோதிட நிகழ்ச்சி. அது மட்டும் இல்லாத ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் நான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். டிக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணை. அந்த தெய்வம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் போயிடும். இன்றைக்கி ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடியவா, உடம்பு சரியில்லாத இருக்கக்கூடியவா, முடியாத இருக்கக்கூடியவா, ஆபத்காலத்தில் யாராவது உதவுறவா, அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள், இறைவன் தான்ப்பா எல்லாமே அப்படின்னு சொல்லுவார். என்னால் ஒன்றும் கிடையாது, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டேன், அவர் தான் எனக்கு இந்த ஆள் அமுச்சு விட்டார், இவாள் அமுச்சு விட்டா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதரும் சொல்கிறத நம்ம காதால் கேட்க முடியறது. அந்த மாதிரி ஆபத் காலத்தில் மட்டும் கிடையாது, நல்லா இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையும் சரி, எல்லா நிமிஷங்கள்லேயும் எல்லா நொடிப்பொழுதும் இறைவன் நம்ம கூட இருந்து காப்பாற்றுவாருங்கிறதுக்கு உண்டான அற்புதமான செய்திகள் கொடுக்கறது இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம். சரி, பஞ்சாங்க குறிப்புகளில் இன்றைய நட்சத்திரம் விசேஷ பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். 22/9/2019 ஸ்ரீவிகாரி வருடம் புரட்டாசி மாதம் 5ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். காலை 8:26 வரை பின்பு திருவாதிரை. இன்றைய திதி அஷ்டமி. மதியம் 3:18 வரை பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம். நல்ல நேரம் காலை 7:00 முதல் 8:00 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6:00 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி சந்திராஷ்டமம் பார்த்துட்டேன்னா மூல நட்சத்திரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பைரவர் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். பைரவரை வழிபட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீரும், மனசில் சிரமங்கள் குறையும், தடங்கல்கள் எதிரி தொடங்கல்கள்லாம் போயிடும். சொர்ண பைரவர் வழிபட்டால் கடன் உபாதைகள் தீர்ந்து பண வரவுகள் வரக்கூடியதாக இருக்கும். இப்பேற்பட்ட அற்புதமான நாள் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அஷ்டமி துர்காஷ்டமி துர்கையை வழிபடுறதுக்கும் விசேஷம். ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் உண்டு. சில பேர் நல்லதாக நினச்சா கூட நம்மளுக்கு ஒரு சமயம் மனசில் கருக்குன்னு இருக்கும், என்னடா அது நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாளோ என்ன நினைக்கிறாளோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் இருக்கும். முன்னொரு பேச்சு பின்னொரு பேச்சு பின்னாட்களில் பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் அலைச்சல்கள் நிறையா இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஒரு முக்கியமான நபர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவேன். இன்னைக்கு வருங்காலத்தில் பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களை பற்றியும் பண வரவை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு செய்தியை பற்றி இன்னைக்கு பேசுவேன். குறிப்பாக மத்தியானம் 12:00 to 1:00 இன்றைய தினத்தில் திருமண காரியங்கள் வேலை வாய்ப்பு போன்ற நல்ல சமாச்சாரங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற விஷயங்கள் ஆன்சைட் ஜாப் போன்ற செய்திகள்லாம் இன்றைய தினத்தில் காதில் கேட்பார். இன்றைய தினத்தில் சிறு சிறு விஷயங்கள் கூட ரொம்ப நுணுக்கமாக கவனித்து பார்த்து அதற்கேற்றாற் போல செயல்படுவேன். சொந்த பந்தங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நம்மளால் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் ரொம்பவுமே கவனமாக இருப்பேன். இது மேஷராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 2 வன்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, கூட இருந்து வெற்றி தரும் அற்புத வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கல்களை ரொம்ப அழகாக பேசி 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 தீர்க்கக்கூடியதாக. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மாறும்.
அடுத்த ஒருத்தர் பேசி ஒருத்தர் சரியா பேச மாட்டான், அப்படி பேசாத போது அவட்ட எப்படி பேசுறது, அது எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ரொம்ப அழகா யூகிச்சு அதற்கு தகுந்தாப்புல நீங்க செயல்படுவீங்க. நிறைய உதவிகள் பண்ணக்கூடிய நல்ல நாள், தனக்கு இருக்கோ இல்லையோ மற்றவாளுக்கு உதவி பண்ணுங்கிற ஒரு சிந்தனை மனசுல இருக்கும். காலை வேலைகளில் ஆக நேரத்தில் இன்னைக்கு எந்திரிக்கணும்னு நினச்சோம், கொஞ்சம் லேட்டாகவே எழுந்திரிச்சுடுவோம், வா என்னடா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக போகணும்னு நினச்சோம், கடைசியில் இது காரிய தடங்களாக எடுத்து சரி சாயந்தரம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மீடியாவில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி கேமரா சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவாளுக்கு ரொம்ப அருமையான பலன்கள் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவளுக்கு கூடிய சீக்கிரம் இன்னொரு மண்டபம் கட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும், அது அவாவா ஜாதகத்தை பொறுத்தும் இருக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. கடகராசி நேர்களே, எவ்வளவுதான் எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் நீங்க பார்த்து பார்த்து ஒரு பெரிய விஷயமாவே இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்கள் மனசில் பெருசாகவே படாது, ஏன்னா இது டெய்லி இருந்துன்னு இருக்கிறது பெருசாக தெரியறதில்லை. இதே தான் உடம்புக்கும், உடல் உபாதைகள் இருந்து அந்த உடல் உபாதைகள் பெருசாக இருக்க மாட்டேன், இதாக பெருசாக வந்தால் தான் அதை பற்றி யோசிப்பேன். குழந்தைகளுடைய படிப்பில் முழுமையாக இன்றைக்கி கவனம் செலுத்துவேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை யதார்த்தமான சில தடங்கல்கள் வந்துடும், அதெல்லாம் தாண்டி ஜெயித்து வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக. குறிப்பாக மிதுனராசி அன்பர்களுக்கு வருங்காலத்தில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும், யதார்த்த தடங்கல்கள் எல்லாத்தோடைய லைஃப்லையும் இருக்கிறது தான். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில நேரங்கள் நம்ம நினைச்சதெல்லாம் சாதகமாக நடக்கும், சில நேரம் நினைச்சதுக்கு எதிர்மறையாக நடக்கும், அப்போதைக்கு கவலை இருக்கும், ஐயோ என்னப்பா எப்படி நடந்தது அப்படி நடந்தது எப்படி நடந்தது மனசில் போட்டு எல்லாத்தையும் பொறுமையாக ஆரம்பித்து யோசிச்சல்னா தெரியும் கடைசியில் உங்களுக்கே அது சாதகமாக இருக்கும். உங்களை எதிர்த்து பேசினா உங்களுக்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு சாதகமாக பேசினவா எதிர்த்து கூட பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் குழந்தைகளோட வெளியில் பிரயாணம் பண்ணும்போது சற்று கவனம் என்பது அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டோம்னா மறதியில் ஏதாவது விடக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. பிஸ்னஸ் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. ஒரு கம்பெனியில் சிஇஓவோ டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயத்தை தெரியாத மற்றவாட்ட பேசுறது வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களே. சிம்மராசி நேயர்களே, நிறைய காரியங்களில் வெற்றி அடைவில் நினைச்ச ஒரு காரியத்தை அடையாமல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். நல்ல மனிதர் கெட்ட மனிதர் ரெண்டு பேர்ட்டையும் உங்களுடைய சாவகாசங்கள் இருக்கும், கெட்டது என்றைக்குமே வேண்டாம், ஏன்னா நாளைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அதில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தமாக இண்டஸ்ட்ரியில் வச்சுட்டு இருக்கிறவங்க, மரம் சம்பந்தமாக மர இழைப்பகம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் புதுசாக வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கிறவா கட்டின்னு இருக்கிற வீடு தடங்கலான விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சிம்மராசி என்பவர்களுக்கு அதீதமான வட்டி கொடுத்து வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தியேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்க அதே சமயத்தில் ஒரு முக்கியமான தொழில் பண்ணணும் அப்படின்னு மனசில் ரகசியமாக ஆட்டி சொல்லப்படாது, கூட்டு தொழிலாக பண்ணணும் நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெற்றிகள் உண்டு. சிம்மராசி என்பவர்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய இட சம்பந்தமான வழக்குகள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு நவக்கிரக வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, போட்டி போட்டுட்டு பிற காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள், புதிய பிஸ்னஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும், பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்கள் மன திருப்தி தரும். கலைத்துறை சினிமா துறையில் இருக்கிறவாளுக்கு வாய்ப்பு தேர்ந்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. சில நேரங்கள் தடங்கள் ஏற்பட்ட விஷயங்கள்லாம் சக்ஸஸ் பண்ணிவிடுவேன். தூக்கங்கள் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னென்னா நிறைய அலைச்சல் 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 எனக்கு தூங்குறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை உடம்பு சரியில்லை எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு மனசு சரியில்லை தூக்கம் வர மாட்டேங்குதுன்ற பல்வேறு விஷயங்களை காரணமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். இருப்பினும் கவனம் என்பது தேவை. நேர காலத்தில் சாப்பிட்றது தூங்குறது போன்ற விஷயங்களில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய சுமைகள் சின்ன வயசுலேயே இருக்கும், பின்காலத்தில் ரொம்ப அருமையான பலன்கள் உண்டு. புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான சிந்தனை மனசில் இருக்கும், அது வெற்றியும் பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று
என பல வர்ணனிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. துளாராசி நேர்கள் நிறைய பயந்துன்னு இருந்த காரியங்கள்ல இன்றைய தினத்துல அப்பப்ப திருப்பி தோணும். அரண்டவனுக்கு ரெண்டதெல்லாம் பெயின்னு வச்சுட்டு சின்ன சின்ன விஷயங்கள்ல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிற ஒரு பயம், இதனால ஏதாவது கெட்ட பேர் வந்துருமோ, இதனால ஏதாவது வந்துருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல இருக்கும். ஏறேனும் உடம்பு சரியில்லை, மருத்துவமனையில இருந்துட்டு இருக்கானா, அந்த மருத்துவமனையில இருந்து வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரொம்ப தூரத்துல சொந்தம் வயசானவா இருந்தா அவளுக்கு சின்ன சின்ன ஏதாவது எதிர்மறையான செய்திகள் கேட்கும்போது மனதளவில் கஷ்டப்படக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூல்யமான பதில்கள் வரும். மேல் படிப்பில் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்த விஷயங்கள் அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான சிந்தனைகள்லாம் வீட்டில் உட்காந்து பேசுவேன். நிறைய முயற்சிகள் உங்களுக்கு பலனை தரும். ஆனால் சின்ன சின்ன அச்சங்கள் மனசில் பயங்கள் இருந்துருக்கும், அதை தாண்டி ஆஞ்சநேயரை வேண்டும் போது உங்களுக்கு நல்ல பலன்கள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பயத்தை போக்கும் ஆஞ்சநேயர் வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துல குறைந்த செலவுல இன்னும் நிறைய பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. சின்ன சின்ன விஷயத்தை குறைத்து குறைத்து செலவுகளை குறைத்து வரவுகளை பெருக்குவீங்க. வியாபாரத்துல சொல்றேன், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, கடை வச்சுருக்கவங்க, இரும்பு கடை வச்சுருக்கவங்க, எந்த மாதிரி கடை இருந்தாலும் ஷாப்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யமான பலன்கள் உண்டு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு நிறைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் உண்டு. ஒரு நேரத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் ஒரு விஷயத்தை வந்து உட்காந்து பேசல் பண்ணும்போது, அதாவது பேசும்பொழுது அதில் உங்களுக்கு சில நல்ல பேர்களும் ஒரு கெட்ட பேர்களும் ஒரு ஒன்னால்தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லுவாள். அப்போதைக்கு அதை கேட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டேன், இருந்தாலும் என்ன போய் ஏன் இப்படி பேசுகிறாங்கிற மனதளவில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தாய் தந்தையர் அதேமாதிரி சகோதர சகோதரிகள் சொந்த பந்தத்துக்கிட்ட அதிகமான சண்டை போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் இங்கேனும் வெளியில் போய் கடையில் போய் சாதாரணமாக போவே ஏதாவது பொருட்கள் வாங்கிட்டு வரத்துக்குண்டான யோகங்கள் நிறையா இருந்துருக்கு. பரிசுகள் பெறுவில் தெய்வீக வழிபாடு நிறையா இருக்குது. ஒரு சில நேரங்களில் மனசில் சின்ன பயம் இருக்கும், சில நேரத்தில் ரொம்ப தைரியமான சிந்தனைகளும் மனசில் தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி என்பர்களே, நிறைய தடங்கல்கள் இருந்த விஷயங்கள்லாம் போயிடும், மனசுல வெற்றிகள் கூடி வரத்துக்குண்டானதா இருக்கும். எதார்த்தமான சில நேரங்கள்ல பார்த்துட்டேல்னா தனிமையா உட்காந்து யோசிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறிப்பா மூல நட்சத்திரத்துல இருக்கிறவா சிறு பிரயாணம், தூர பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் வேண்டாம். இந்த தினத்துல அர்ஜென்டா ஏதாவது பண்ணணும் வேண்டாம், அர்ஜென்டா ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம். காரியத்தை தள்ளி போட்டால் தப்பே கிடையாது. பூராட நட்சத்திரத்திற்காக தொழில் நல்லபடியாக நடக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா நண்பர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. இன்றைக்கி சாயந்தரம் நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்த வாழ்க்கெல்லாம் கூடிய சீக்கிரம் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. திருமண காரியங்கள் வெற்றியடையும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கு மருத்துவ ரீதியாகவும் நினச்ச காரியம் வெற்றியடையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப பார்த்து 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 செய்யக்கூடிய அற்புதமான தினம். எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப நுணுக்கமாக அதை பற்றி தெரிஞ்சுப்பேன், இது எப்படி அது எப்படி அது எப்படி எப்படி அப்படிங்கிற நுணுக்கமாக தெரிஞ்சுப்பேன். குறிப்பாக பார்த்துட்டுனா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா, பேச்சுலர்ஸ் முடிச்சவா, மாஸ்டர்ஸ் முடிச்சவா, ரீசர்ச் எஜுகேஷன் பிஹெச்டி படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவா, இல்லை இன்னொரு மாஸ்டர் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவாளெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். படிப்புக்கேற்ற பலன்கள் உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணும். திருமண காரியங்கள் கைகூடும். முந்தி இருந்ததோட பாசிட்டிவான எனர்ஜி நிறைய இப்போதைக்கு மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய இடம் வீடு வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் இருக்கும். ஒரு கம்பெனி திறந்து அதில் பெருசாக ஓட்டம் இல்லாத திருப்பி வேற ஏதாவது ஆரம்பிப்போம், வேற பேரை மாற்றுவோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். மகர ராசி என்பர்களுக்கு எதையும் ஆரம்பிக்கிற வரைக்கும் யோசனை, அதுக்கப்புறம் வெற்றிகரமாக போகும். அது குறிப்பிட்டு இன்றைய தினத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள். வேலை தேடுவோருக்கு சீக்கிரமாகவே வேலை வாய்ப்பு வெற்றி அமைச்சு கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு மகர ராசி என்பவர்களுக்கு. கும்பராசி நேயர்களே, ஆதாயத்தோட பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில நேரங்களில் யாருக்காவது சிபாரிசு செய்யலாம்னா பயம் வரும். ஏதாவது சிபாரிசு செஞ்சு இவா ஏதாவது நம்ம பேரில் குழப்பி குழப்பி விட்டுடுவாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய நபர்கள் பேசுவா பழகுவா எல்லாம் சரி,
ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் தான் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் சில காரியங்கள் புரியாமையே இருந்துட்டு இருக்கும். இருப்பினும் இறைவன் எல்லாத்தையும் ஒரு வழிகாட்டுதல் வச்சுருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசளவில் இருந்துட்டுருக்கும். குழந்தைகளுக்கு ஏதேனும் நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனசுக்குள்ளே ஓடிண்டே இருக்கும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பேன். அம்மாவாக இருக்கும்பொழுது குழந்தைகளுக்கோ கணவருக்கோ ரொம்ப கேர் எடுத்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பார்த்துட்டுனா இத்தனை நாள் என் உடம்பு சரியில்லை இனிமே பட்டு ஹெல்த் கான்சியஸ்னஸ் மனசில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய சாப்பாடு செயல்பாடு இந்த யோகாவுக்கு போகிறது ஜிம்முக்கு போகிறது போன்ற பல்வேறு விஷயங்கள் எடுத்து முயற்சி பண்ணுவேல் உங்களுக்கு அது மன திருப்தியும் கொடுக்கக்கூடியது. இருக்கும் புதிய தொழில் பற்றிய சிந்தனை வெற்றியை தரும். அதிர்ஷ்ட எண் 7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு மன திருப்தி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் சில சிந்தனைகள் மனசில் இருக்கும். இப்படி போனால் ஜெயிச்சிடலாம், அப்படி போனால் ஜெயிச்சிடலாம், எல்லாம் சிந்தனையோடு சரியான செயல்பாட்டுக்கு வரமாட்டேங்குதுங்கிற ஒரு சின்ன லாக் அந்த இடத்துல இருக்குது. எப்பவுமே உங்களுக்கு வழிகள் நிறையா தெரியும், இதில் போனால் நல்ல சக்ஸஸ் ஆகும் தெரியும். அதே சமயத்தில் அதில் பயங்களும் இருந்துன்னு இருக்கும். இந்த பயங்களை விட்டுட்டு செயல்பாடுகளில் முயற்சி பண்ணுங்கள். பின்னாட்களில் எல்லாரும் உங்கள் பேர் சொல்லி புகழ்ந்து பேசுகிற அளவுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. அதனால் முயற்சி மட்டும் இருந்தால் போதும், வெற்றி நிச்சயமாக உண்டு. இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பல்வேறு பிரயாணங்கள் உங்கள் மன திருப்தியை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. இன்றைய தினத்தில் மீனராசி அன்பர்களுக்கு திருமண காரியங்கள் கைகூடும். கடனுக்காக கடன் வாங்கின விஷயங்களை கூட தீர்த்துடுவேன். அதனால் பண விஷயத்தில் கவலையே படாதீங்க, இறைவன் எல்லா காரியங்களையும் வெற்றி அடைத்து கொடுப்பார். அந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தங்கங்கள் சேரும். சில பேர் பார்த்துட்டு எல்லாம் அந்த தங்கத்தை பூரா நன்னா சேர்ந்துருந்து சார், நாங்கள் ரொம்ப சொருமாக இருந்தோம், கோடீஸ்வரராக இருந்தோம், லட்சாதிபதியாக இருந்தோம், நாங்கள் வந்து 1000 பணத்தை வச்சுருந்தோம், பொண்களை வச்சுருந்தோம், பார்த்துட்டு எல்லாம் இன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம், ஒரு பொன் பொருள் கையில் நிற்க மாட்டேங்கிறது, என்னமோ தெரியல, திருஷ்டி பட்டாப்பில் எல்லாம் போயிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த மந்திரம் திருப்பியும் பழைய மாதிரி செல்வ செழிப்பு சேர்றதுக்குண்டானதாக மாறக்கூடியதாக இருக்கும். இறைவன் சாட்சாத் சுரூபமாக நம்ம கண்முன் தோண்டின் இருக்கார். எல்லா தேவதைகளும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்துக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தவதாஸ்து அப்படின்னு சொல்லும். அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும்னு சொல்லும். அதனால தான் வீட்டில் குழந்தைகளை திட்டப்படாது, வீட்டில் யார்ட்டையா ஏதாவது பேசும்போது கவனமாக இருக்கணும். அப்படி பேசினா மேலே இருக்கக்கூடிய தேவதை ததாஸ்து அப்படின்னு சொல்லும். அதனால தான் பெரியவங்க அது சொல்கிறது உண்டு. அதனால் இன்னைக்கு விட்டு போன செல்வம் திரும்பி சேர்றது, பொன் பொருட்கள்லாம் சேர்றது, நிறைய கஷ்டப்பட்டு இருந்த காலமெல்லாம் போது இனிமே நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இந்த அற்புதமான மந்திரம் கை கொடுக்கும். அம்பாளை மனசுல சதா காலம் நினைச்சுக்கணும். திருப்பதி வேங்கடதாச சுவாமியை மனசுல நினைச்சிட்டு மகாலட்சுமி வந்து ஹிரண்ய வர்ண ரூபா, ஹிரண்ய வர்ண ரூபா தங்க ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள்னு பேர் இருக்கு. ஹிரண்ய வர்ண ரூபா அந்த அம்பாவை வேண்டி 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 இரண்ய வர்ண ரூபா, இரண்ய வர்ண ரூபா, இரண்ய வர்ண ரூபான்னு நல்லா பிரார்த்தனை பண்ண சீக்கிரமே அவளுக்கு கனவு மூலமாகவோ நினைவு மூலமாகவோ அவளுக்கு அம்பாளுடைய காட்சிகள் கிடைக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இந்த மந்திரம் அவளை மேலும் மேலும் செல்வந்தராக பிறக்கும். அவளுடைய பேச்சுக்கள் மாறும், செயல்பாடுகள் மாறும், செல்வங்கள் திருப்பி பழைய மாதிரி கிடைக்கும். இந்த சின்ன சின்ன நெகட்டிவாக பேசுகிற விஷயங்கள்லாம் போடும், பாசிட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவா. இரண்ய வர்ண ரூபா, இரண்ய வர்ண ரூபா, இரண்ய வர்ண ரூபான்னு மனசில் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்க 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 அம்பாள் சொர்ணமயமான காட்சிகள் கொடுப்பா. சீக்கிரமாக செல்வந்தராகக்கூடிய வாய்ப்புகள். இந்த மந்திரத்தை டெய்லி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லிக்கிறது விசேஷம், சாயந்தர சந்தி வேலையில் சொல்லிக்கிறது விசேஷம். கணக்குகள் வைக்கவே வேண்டாம் இந்த மந்திரத்துக்கு, அப்படியே மந்திரத்தை ஜபிச்சுட்டே இருக்கலாம். இரண்ய வர்ண ரூபா இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டா விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக தகவல். தாந்திரீக பிராயத்தில் ஒரு அற்புதமான மந்திரத்தை இழந்த செல்வத்தை திருப்பி பெறுவதற்குண்டானவும் பொன்பொருள் சேர்றதுக்குண்டான அற்புதமான மந்திரத்தை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இப்படி ஆன்மீக தகவலில் தாந்திரீக பிராயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும்
புதியுக நேயர்களுக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்த மகேஷயர். நன்றி, வணக்கம்.